புரியல எப்படி ராமர் எப்பவுமே அப்படிதான் நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் போட்டிருக்கிற அந்த ஒடியானம் எனக்கு வேணும் மாக்காப்பா இதே மாதிரி ஒன்னும் ரெண்டு இருக்காயா அவங்களுக்கு வேணுமா ஜாயிண்ட் கொடுத்து கொடுத்துருவோம் ஒண்ணுதான் இருக்கு அது கொஞ்சம் கொடுத்தாங்க ஐயா ஓகே ரெண்டு ஆர்டர் பண்ணிருக்கோம் வாங்கி தருவியா ஓகே பிரியங்கா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை நாடக கலைஞர் ஓகேவா இது வரைக்கும் ஒரு 1000 நாடகம் மேல நடிச்சிருக்காரு ஐயா இல்லங்கய்யா ஆமா 5000 மேடைகள் ஐயோ அன்னைக்கு 1000 நீங்க ஐயா உங்க நீங்க போட்டு கலக்கனதுல நான் பயந்துட்டேங்கய்யா நான் உள்ளதே பயந்து தான் வந்தேன் உள்ள பயந்து தான் வந்தீங்களா அ பிரியங்கா இல்ல பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதனால வார்த்தை வரல ஒரு 2-3 கமி பண்ணலாம் அதுக்காக 5000 இருந்து 1000 னா சொல்றது ஓகே ஐயா 8 ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே நான் நாடகத்துக்கு வந்துட்டேங்கய்யா அதுக்கப்புறம் வருஷத்துல 200 மேடைகள் போவீங்கய்யா ஆஹா வள்ளிதர்ம நாடகத்துல நாரதரா அருமை அருமை 200 மேடைகள் கட்டாயமா போவேன் சூப்பர் சூப்பர் இதே மாதிரி தான் ராமரும் வருஷத்துக்கு 200 முறை காவால ஊந்துருவாரு அவரும் ஒரு சாதனையாளர் தான் இல்ல அவரோட நாடகங்கள் நான் பாத்துருக்கேன் அதை தான் நான் சொல்றேன் கரெக்டா வருவார்ல ஒரு நாய் ஒரு பாயோட வருவாரு படுத்துக்கிட்டு ஃபுல் நாடகம் பாப்பா அப்படி என்னையா ஒரு குச்சி ஒரு குல்ஃபி மாதிரி ஒரு பாய் ஒரு நாயின்ற நீங்க ஏன் சைட் திரும்பவே மாட்டீங்க ஏதாவது நீங்க தான் இவ்வளவு இதெல்லாம் பண்ணிருக்கீங்களே ஏதாவது அழகா ஒரு நாள் லைன் எனக்காக சொல்லுங்களேன் சிரம் புறம் குரம் நீட்டாதீர் அது மாதிரி ஏதாவது சொல்லிவிடுங்க I want Lord Krishna என்ன பத்தி 4 வார்த்தை பாராட்டணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் ஓகே பேரியால் மகரயால் சகோடயால் செங்கோட்டியால் நால்முகையாலின் மிஞ்சும் அருமையான இனிமையான நாதம் குரல் வளம் அழகாக இருக்கீங்க என்ன சொன்னார் யால் பேரியால் மகரயால் சகோடயால் செங்கோட்டியால் நால்முகையாலின் மிஞ்சும் அருமையான இனிமையான நாதம் உங்களுடைய குரல் வளம் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் செங்கோட்டை இருக்குல்ல செங்கோட்டை அது மேல ஏறி தொண்டை கிழியிற மாதிரி கத்துவியான் போ அப்படியே சொன்னீங்க ஆமா ஓகே எனிவேஸ் இப்போ கிருஷ்ணர் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா அவர் வந்து எந்த டீமுக்கு போக போறாருன்னு டென்ஷன் ஆயிருது ஃபுல் ப்ளூ பெயிண்ட் அடிச்சு அமைச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கு அரைஞ்சு எல்லாம் பெயிண்ட் வருது அதனால நீங்க என்ன பண்ணுங்க இப்ப பாடுங்க சார் பாடி முடிச்சுட்டு நாங்க வந்து ஜாலியா உங்ககிட்ட வந்து சில் பண்றோம் ஓகேயா ஆர் யூ ரெடி 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 ஓகே மீண்டும் ஒரு பெரிய கை தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் மூத்து சிற்பே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி விந்துதான் தீரும் ஓர் நாள் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே உள்ளத்தில் நான்
உறங்காதின்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கைத்தட்டி பார்த்திருக்கோம். அரங்கமே கிளம்பி வந்து கட்டி பிடிக்கிறத இன்னைக்கு தான் நான் மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆக்சுவலி நிஜமாவே ஒரு முதல் முறையாக இந்த ஸ்டேஜில் ஒருத்தருடைய பாட்டு கேட்டு ஒன்றும் வார்த்தையே வரல. அதாவது எனக்கு என்ன ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 5000 மேடையில் இந்த மாதிரி பாடியிருக்காரு. இன்னைக்கு தான் நமக்கு இது தெரியுது. இப்பேற்பட்ட ஒரு கலைஞன், 5000 மேடையை பார்த்த கலைஞன், அந்த ஒரு மேடை கூட நான் பார்க்கலன்னு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் ஸோ அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப். பிகாஸ் ஏதோ ஒரு சினிமா பாட்டு பாடிட்டா 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் கிடைக்கிற காலத்து கட்டத்தில் இப்படி வந்து ஒரு கிருஷ்ணரான அப்படியே கிருஷ்ணராக மாறிட்டுறீங்க நீங்கள். அன்றைக்கி முருகன் வள்ளியை பற்றி பாடுனா முருகனாக நிற்கிறீங்க, ஒரு நாரதர் மாதிரி கலகம் பண்ணுன்னா நாரதரை அப்படியே அவதாரம் எடுக்கிறீங்க. இது வந்து நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக நாங்கள் உங்களை எடுத்துக்கல, நிஜமாக ஒரு குரு ஸ்வரூபமாக தான். ஏன்னா என் நாடகத்தை பற்றி நமக்கு எங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டாலும் அது குரு தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் பாடணுன்றத நாங்கள் சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த மேடையை வந்து உங்களை வந்து இன்னும் இந்த உலகம் முழுக்க உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய திறமை எல்லாரும் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அவ்வளோதான் தவிர. ரொம்ப சந்தோஷம், இந்த மேடைக்கு உங்களால் பெரிய பெருமை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 5000 மேடை கச்சேரிகள் அவர் தெரிஞ்சு பாடினாரோ தெரியாம பாடினாரோ, இல்ல குடும்பத்துக்காகவோ வயிற்று பழப்புக்காகவோ, இல்ல சாதிக்கணும்னோ, எத்தனையோ விஷயங்களுக்காக அந்த 5000 கச்சேரிகள் நடந்திருக்கலாம். கண்ணீர்ல, துக்கத்துல, பசியில, பட்னியில கூட அந்த 5000 மேடை கச்சேரிகள் பண்ணிருக்கலாம். ஆனா அவருக்கே தெரியாம தெரிஞ்சோ பின்னாடி நடந்துட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? முயற்சி, பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ்க்கு முன்னாடி நிக்கவே முடியாது. தெய்வத்தினால் ஆகாதது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால கூட வந்து அந்த முயற்சிக்கு பலன் கொடுக்காம இருக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இத்தனை ஹார்ட் ஒர்க் பண்ணின நம்ம முத்து சிற்பிக்கு சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு மேடை கிடைச்சதுல இந்த ஒரு பாட்டு. 5000 மேடை கச்சேரிகள்ல அவரை பத்தி தெரியாத ரசிகர்களுக்கு கூட இந்த ஒரு பாட்டு உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில அந்த பாட்டு எடுத்துட்டு போகும். ஆல் தி பெஸ்ட் முத்து சிற்பி. நாரதர் வேஷம் போட்டேன்னு இந்த பாடல் கட்டாயமா பாட சொல்லிடுவாங்க. எல்லா மேடைகள்லுமே இந்த பாடல் பாடாமல் போனாலும் கூட நிறைவாக நான் போகும்பொழுது சீன்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுதும் கூட அந்த பாடலை கேட்காம போக மாட்டேங்க. அதில் ஒரு இடம் நானாக ஒரு முயற்சியாக ஒரு ஆலாபனை பண்ணுவேன், அதை பண்ணலை. ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி அதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கர்ணா 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 கர்ணா
உங்க முன்னாடி இதை பாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. நிறைய 5000 மேடைகளை பாடியிருக்கேன். அந்த நாடக கலைனால தான் நான் கொஞ்சம் மக்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த நாடக கலையில் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரம்மாண்டமான மேடை எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் உங்களெலாம் அந்த டிவியில் நிறையா பார்ப்பேன், எப்படா போய் பார்ப்போமா எப்படா அப்படின்னு பல நாள் கனவு. ஒவ்வொரு கிராம மக்களும் என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ஊருக்கு போக முடியலை. என்னால் அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முத்துச்சிருப்பி வந்தாகணும் அந்த மேடைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ரெடி பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் எனக்காக விட்டு கொடுத்துருக்காங்க இந்த மேடைக்கு நான் வரணுங்கிறதுக்காக. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க. அது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத தாண்டி வந்து நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடுவர்கள் வந்து இங்கே வந்து நின்று உங்களுக்காக கமெண்ட் சொல்கிறோம். அவ்வளோ நேரம் நின்று வந்து உங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. வாழ்த்துக்கள் முத்து சிற்பி. தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா எங்களை வந்து வியப்புக்குள்ளே ஆக்கணும். ஓகேங்களா? சரிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ ஸோ மச், நன்றி.